வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு ஃபோனர்னா தமிழ். வாங்க நாம பார்க்க போறது. சாப்பிட வச்சிருக்கேன், சாப்பிட்டு போங்க. நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். அதேதான் ஏண்டாடே. இன்னைக்கு நாம வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னா, போல்ட். அது வந்து ஒரு ஆடியோ கம்பெனி. ஆனா நம்ம பசங்க நிறைய தடவை வந்து அண்ணன் போல்ட்ல டிடபிள்யூஎஸ் எல்லாம் இருக்குண்ணே, அதை பத்தி ஏதாவது பேசுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்காகத்தான் இந்த வீடியோவை நாங்க பண்ணிருக்கோம். ஏன்னா போல்ட் டிடபிள்யூஎஸ் தான் அது, அதோட அன்பாக்சிங் தான் நம்ம பாக்க போறோம். ரியல்மி டிடபிள்யூஎஸ் சொல்லிட்டு பின்னாடி ரொம்ப எந்தவா இருந்தான், எந்தூசியாஸ்டிக்கா இருக்காரு அவரு. ஆமா, அவர் வந்து ஒரு 1 month கழிச்சு பாக்கலாம். சரி, ஆக்சுவலா 18 hours பிளே டைம். இதுக்கு முன்னாடி என்ன டிடபிள்யூஎஸ்ங்கிறது, இது என்னடா எக்ஸ்ட்ரா பாஸ் போட்டு ஜிக்பட்ஸ் போட்டு போல்ட் ஆடியோ ஜிக்பட். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா எக்ஸ்ட்ரா பாஸ் அதுதான் இல்ல. சரி சொல்லு, என்ன ரேட்டா? ரேட் வந்து இதுல எம்ஆர்பி வந்து 8000 போட்டிருக்கு. ஆனா அந்த அவங்களுக்கு எல்லாம் விக்க விரும்பல, அவங்க 2500 க்கு எல்லாருக்குமே போய் சேரணும்ன்ற காரணத்துக்காக 2500. சரி, 18 hours பிளே டைம், 3 days ஸ்டாண்ட் பை, கூகுள் வாய்ஸ் கமாண்ட் ஒர்க் ஆகும். சோ ஓகே கூகுள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கன்ஃபார்மா கூகுள் அசிஸ்டன்ட் வேக் ஆகும். அது தவிர நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் இருக்கான், கால் அண்ட் மியூசிக் கண்ட்ரோல்ஸ் பண்ண முடியுமா, BT 5.0 ஆட்டோ பேர் ஆப்ஷன் இருக்கான், போத் இயர்பட்ஸும் மாஸ்டர்ஸ். என்னது இது, போத் இயர்பட்ஸ் மாஸ்டர்ஸ்? சரி ஓகே, அப்ப ரெண்டுமே இண்டிபெண்டா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல மாஸ்டர்னு போட்ட உடனே நான் கூட மாஸ்டர். சரி, ஸ்டீரியோ காலிங் அண்ட் மைக். டேய், ஸ்டீரியோ காலிங் எல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல. சரி ஓகே, இந்த குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்றத நம்ம இப்ப பாத்துரலாம். மத்தபடி ப்ராடக்ட் வந்து ரெட்டு. சரியா, கலர் வந்து ரெட்டு. ஆமா, இது ப்ராடக்ட் ரெட்டு. ஓகே ஓகே. சோ யார் அது? கிருதி சுரேஷ். கிருதி சனன். கிருதி சுரேஷ். கிருதி சனன். சரி, இங்க விக்கி கௌசல். விக்கியா? விக்கி நீயா? எஸ் எஸ். நேர்லாம் விக்கியா. தேங்க்ஸ் யா. ஹோஸ்டல்ல ஆர்ல. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் வாரண்டி, ஏதோ ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்கோ. அதுக்கப்புறம் இதுல ஒன்றும் தெரில, கேமரா தான் அந்த பக்கம் தெரியுது. மைக்ரோ எஸ்பியா? அதுக்கப்புறம் கேபிள் கொடுத்துருக்காங்கோ. 8000 ரூபாய்க்கு மைக்ரோ எஸ்பியோட எவ்வளவு தைரியமா பிரைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2 earbud டிப்ஸ் கொடுத்துருக்காங்கோ. வாவ், போல்ட் ஆடியோ பாக்ஸ் கொடுத்து. இட்ஸ் ஜஸ்ட் வாவ், இட்ஸ் வாவ். இந்த காசு கொடுத்துட்டு யாராவது ட்வீட்ல பண்ண சொல்லுவாங்களே, இன்ஸ்டாகிராம்ல பண்ண சொல்லுவாங்களே, அதே மாதிரி பண்றான் எங்காலு. கடைசி வரைக்கும் வா மட்டும் தான் சொல்லுவான். காதுல வச்சு கேட்டதுக்கு அப்புறம் எதுவும் சொல்ல முடியாது. இல்ல இது நல்லா இருக்கு, powering connected. not a dumb song it has a song powering la Kollywood road trip on nade koli koli koodu koli koodu tandanatha tandanatha illa adala paata enneya neenga illa ivellam or one film vandirenga. ரெண்டு பட்லயும் அப்புறம் 4.5 grams ஈச் பட்டோட வெயிட்டு. அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா 500 mAh இருக்கு. அதோட 10 meters வரைக்கும் ரேஞ்ச். பட்டும் தொலைஞ்சிடும், வெயிட் பண்ணிக்கணும். 3.5 hours ஸ்டாக் டைம். இயர்பட்டோட ஸ்டாண்ட் பை டைம் பாத்தீங்கன்னா 40 hours வரைக்கும். IPX ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்.
அதுக்கு வேற ஃபைன் போட்டு வச்சிருக்காங்க. ஐபிஎக்ஸ் ஃபைவ்க்கு தான் வந்து வெறும் ஃபைன் டைப் பண்ணிருக்காங்க போல. சோ இவங்க வந்து தொழிலுக்கு கண்ணா, நீங்க தொழிலுக்கு புதுசு அப்படின்றது இல்ல. ஆனா ஹை வால்யூம்ல போனா நீங்க பேசுறது எனக்கு சுத்தமா கேட்கல. ஹை வால்யூம் ஏன்னா அது வந்து டிஸ்டார்ட் அப்படி ஆகுது, அதுலயே நான் கான்சன்ட்ரேட் பண்ண சரியா இருக்கு, வெளில நடக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ண முடியலனால. சோ அதுல வந்து ஒரு நோட்டிபிகேஷன் எல்இடி மாதிரி ஒன்னு இருக்குது, அதோட ஸ்டேட்டஸ் காட்டுறதுக்காக. ஓகே, ப்ளூ கலர்ல எரியும் அதே வந்து. ஆமா, நீ சார்ஜர்ல கேஸ்குள்ள போட்டனா ரெட்டா மாறும். சரியா, அது வாவியா. ஆமா, இப்போ இன்னொன்னு என்னன்னா, நீங்க ஸ்டீரியோ எஃபெக்ட்லயும் கேட்க முடியும் அப்படி இல்லையா. மோனோ யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லெஃப்ட் லெட் ரைட் பட் ப்ரோ, ஏதாவது ஒன்று நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா போதும். இன்னொன்று சார்ஜிங் கேஸ்ல வச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சிங்கிள் மோடுக்கு போயிடும். ஆமா, சோ மத்தபடி வந்து இதுல ஆக்சுவலா டச்சும் கிடையாது, பட்டனும் கிடையாது. அது என்ன கணக்குன்னே தெரியல. லைட்டா ஃபோர்ஸ் கொடுத்தாதான் ஒர்க் ஆகுது. சிங்கிள் டேப் வந்து பிளே பாஸ், டபுள் டேப் வந்து ஸ்கிப் நெக்ஸ்ட் ட்ராக், அதே மாதிரி கால் அட்டன் பண்றதுக்கு சிங்கிள், டபுள் டைம் ப்ரெஸ் பண்ண கால் கட் பண்றது, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி கூகுள் அசிஸ்டன்ட் வேக் பண்ணணும்னா நீங்க பிரஸ் பண்ணி 2 seconds ஹோல்ட் பண்ணீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வேக் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. பட் மறுபடியும் எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி தான், இந்த ஆடியோ ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோட லைஃப் பத்தி சத்தியமா தெரியல ப்ரோ. இது வந்து உறுதியா சொல்லவே முடியாது. அது மட்டும் இல்லாம எங்களோட வேலை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிறைய ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்கும். அதனால ரொம்ப நாளைக்கு அதை யூஸ் பண்ண முடியுமா, ஒரே பிஸி, ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, எக்ஸ்க்ளூசிவ் பட்ஸ் ஏதாவது சோனி பட்ஸ் போடுவோம், அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஓரளவுக்கு லாங் டேர்மா யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி போல்ட் ரியல்மி அதெல்லாம் வந்து எவ்வளவு நாளைக்கு வரும் அப்படின்றது நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. இல்ல, ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம்னாலும் இப்ப ஆப்பிள் சாம்சங் நாங்க அந்த விதத்துல சொல்லல, ரொம்ப வருஷத்துக்கு வரும் உறுதி கொடுக்கல. நாங்க வந்து பர்சனலா மேபி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஓவர் தி ரன் வெளியில போகும்போது எல்லாம் கூட அதை நம்பி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் மத்த ப்ராடக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது. சோ இதுக்கெல்லாம் வந்து லாங் டேர்ம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேள்விக்குறியான விஷயம். அதாவது நாங்க அதை பத்தி ஜஸ்டிஃபை பண்றது. மத்தபடி ஓகே ப்ரோ, குவாலிட்டி மெட்டீரியல் இதெல்லாம் ஓகே, நல்லா இருக்கு. ஆனா எனக்கு அந்த பட்ஸ்ல வந்து அந்த குவாலிட்டி எனக்கு அவ்வளவா பிடிக்கல. ஆடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி இல்ல, இந்த பிசிக்கல் பில்டு குவாலிட்டியே ஒரு கைண்ட் ஆஃப் ஹாஃப் பேக்டு அந்த மாதிரி இருக்கு, ஒரு பாலிஷ்டா இல்ல சொல்ல போனா. கிட்டத்தட்ட இப்படி நம்ம ஓபனா சொல்லணும்னா, சரி ப்ரோ நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். இந்த ப்ராடக்ட் அவ்வளவுதான், அதுக்காக அப்படிதான் இருக்கு. இது எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கிற மாதிரி தெரியல. இந்த பிரைஸ்ல வந்து ஆல்ரெடி ஓப்போல பெட்டரான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது இல்லனா இன்ஃபினிக்ஸ்ல வேற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் ரியல்மில இருக்கு, ரெட்மில இருக்கு. அப்புறம் நெக் பேண்ட் டைப் கேட்டனா எல்லாருக்கும் ஒன் பிளஸ்ல இருக்கு நெக் பேண்ட், எல்லாருக்கிட்டயுமே இருக்கு. சோ இது வேற லான்ச் ஆச்சுல ரியல்மி, இது வேற ரியல்மி நெக் பேண்ட் வந்து இந்த ரேட்டுக்குலாம் வராது, 4000. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதனால வந்து இந்த 2500 ரூபாய் பிரைஸ் டாக் ஜஸ்டிஃபை பண்ணுதான்னு கேட்டீங்கன்னா சுத்தமா இல்ல, சத்தியமா இல்ல, அவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும். அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் சிவபுரணி, விக்னேஸ்வர் அண்ட் ஐயப்பன், மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, போல்ட் அடியில் வேற ஏதாவது நல்ல ப்ராடக்ட் இருந்ததுன்னா தயவுசெய்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க அதை வேணா நாங்க செக் பண்ணி பாக்குறோம்.